ஆதி குணசேகரன் மொத தடவை அவங்க தம்பிக்கிட்ட தோக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதிரோட மாமனார் அதாவது நந்தினியோட அப்பா வந்து மொய் விருந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொய் விருந்து ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒத்த ரூபா அதாவது நீங்கள் நினச்ச காசு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்குறேன்னு ஆதி குணசேகரன் ஒரு சவால் விட்டுருக்காரு ஸோ இந்த சவாலுக்கு நான் ரெடியாக இருக்கேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமானு சொல்லி இந்த சவாலை விட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ ஸோ இந்த சவாலில் மட்டும் அவங்க ஜெயிச்சுட்டா என்னென்னலாம் நடக்கும் அண்ட் நம்ம ஜனனி வந்து ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்காங்க அண்ட் நம்ம சக்தி கூட திரும்பவும் ரீஜாயின் பண்ண போகிறாராம் அவர் ஒரு ஒர்க்கில் ஸோ எல்லாமே வேறு லெவலாக போய்கிட்டு இருக்கேன் அந்த இந்த மொய்விருந்து ஃபங்க்ஷன் மட்டும் ஆதி குணசேகனுக்கு ஆப்போசிட்டாக போனால் வேற லெவலாக இருக்கும் ஸோ எப்படி காட்ட போகிறாங்க அதெல்லாம் தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டிருக்காங்க ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பேல் பட்டனையும் கிட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியோட அப்பா வந்து ஏதாவது பேசி இந்த ஆதி குணசேகனோட பேரை வந்து பத்திரிக்கையில் சேர்க்கலான்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதுவும் முறையா செய்யலாம் எல்லாத்தையுமே முறையா செய்யும்போது இந்த விஷயத்தையும் முறையாக செய்யலான்னு தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் ஆதி குணசேகர் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரியே நம்ம நந்தினியோட அப்பாவை பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நந்தினியோட அப்பா வந்து ஃபீல் பண்ணி பேசி பார்த்துட்டாங்க அண்ட் அம்மா வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கதிர் ஞானம் எல்லாருமே சொல்லலாம் இவங்க குரூப்பு ஸோ அவங்கக்கிட்ட வந்து அம்மா கேட்குறாங்க வந்து பேசுங்கடா அவன் காலையாவது விழுந்து நீங்கள் அவனோட பேரை அதை இன்க்ளூடில் பண்ண நம்ம ஃபங்க்ஷன் நம்ம இப்படிதானே பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசி மேலே கூப்பிட்டு போறாங்க அண்ட் அங்க போய் பார்த்தேன் இந்த ஆதி குணசேகரன் என்னடா என் பேரை போட்டா தான் பணம் வரும்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்றீங்களா அப்படி இப்படின்னு பேசுனாங்க ஸோ அதனால தான் நாங்களா ஒன்றும் வரல உங்கள் அம்மாவாக தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படி இடின்னு பேசுனதுனால தான் அந்த ஆதி குணசேகரன் வந்து ஸோ நீங்கள் விருந்து நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் கேட்குறேன்னு அவங்க அம்மா மேலே சத்தியம் வச்சுட்டாங்க அதாவது விஷாலட்சி அம்மா மேலே இந்த ஒரு விஷயத்துக்காகையாவது நம்ம கதிரும் நந்தினி அண்ட் அவங்க அப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க ஸோ அவங்க மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த ஆதி குணசேகரனை நம்ம எப்படி வேணும் ால ஆட்டி படைக்கலாம் அண்ட் இந்த கரிகாலம் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறான் அந்த கரிகாலன நம்ம கதிர் ஞானம் என்ன பண்ண போகிறாங்க அண்ட் இந்த கரிகாலனுக்கும் ஆதி குணசேகரனுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் இந்த ஆதி குணசேகரன் சொல்லி தான் அந்த கரிகாலம் வந்து நம்ம ஞானத்தை ஏமாற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சீரியல் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்